फ्रेंड्स दिस इज उंगल मुस्तफा फ्रॉम ट्रिबल एम एजुकेशन इप्पा पाकप्र टॉपिक पातीनाकांग अदावद वंदु कल्लूरिगळ्ला पातीनाका गौरव विरिवुरैयाळर्गळै नियमिक्किरदुक्कु अदावद पातीना 15000 रूपाय सम्बळत्तुल गौरव विरिवुरैयाळर्गळ नियमिक्किरदुक्कु वंदु अरसु वंदु अप्रूवल कोडुत्तिरुक्कांग अदावद 4884 गौरव विरिवुरैयाळर्गळ नियमिक्किरदुक्कु अरसु वंदु आणै पिरप्पित्तिरुक्कांग सो इंद टॉपिक दान नम्म इंद विडियोल पाकप्रोम सरिंगळा सरि वांग नम्म वीडियोक्कुल्ल पोकलाम इप्पा पारुंग கல்லூரிகளில் சுழற்சி வகுப்புகள் நடத்தும் வகையில் 4084 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்க அனுமதி அரசாணை வெளியீடு சரிங்களா அதாவது தமிழகத்தில் இயங்கும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்னு ரெண்டு ஷிஃப்டில் நடந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த ரெண்டு ஷிஃப்ட்டை வந்து நடக்கிறதுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னாக்கா தொகுப்பு ஊதிய அடிப்படையில் 4084 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க சரிங்களா உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் வந்து அபூர்வா வெளியிட்ட அரசாணை சரிங்களா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தமிழ்நாடு அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில் இரண்டாம் சுழற்சி முறையின் கீழ் பாடங்களை நடத்துறதுக்கு 1661 கௌரவ விரிவுரையாளர்களை மாதம் 15000 சம்பளத்தில் வந்து தொகுப்பூதியம் என்ற அடிப்படையில் நியமித்து கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குனர் அரசுக்கு கடிதம் எழுதி இருக்காங்க அந்த கடிதத்தை அரசு பரிசீலித்து 59 அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாம் சுழற்சி முறையில் பாடம் நடத்த 1661 விரிவுரையாளர்களை ஏப்ரல் 2020 ஜூன் 2020 முதல் அக்டோபர் 2020 வரை 6 மாதங்களுக்கு தொகுப்பு ஊதியத்தின் அடிப்படையில் பணியில் அமர்த்தி கொள்ள அரசாணை அரசு ஆணையிடுகிறது அதேபோல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி 1-இன் கீழ் காலியாக உள்ள இடங்களில் 1883 கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்துக் கொள்ள கடந்த 2018-19 அனுமதி அளிக்கப்பட்டது பின்னர் கூடுதலாக 540 விரிவுரையாளர்கள் நியமிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டது இதையடுத்து கல்லூரி கல்வி இயக்குனர் மூலம் அரசுக்கு எழுதிய கடிதம் இதில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா 2019-20 கல்வி ஆண்டில் தொடக்கத்தில் 3443 காலி இடங்களாக உள்ளதாக தெரிவித்து அந்த இடங்களை நிரப்ப கோரியிருந்தனர் அந்த கடிதத்தை கவனமுடன் பரிசீலித்த அரசு 2020-21 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2423 கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்துக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது இதற்கான அரசாணையை உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா நேற்று வெளியிட்டார் அதன்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி 1 மற்றும் சுழற்சி 2 ஆகியவற்றில் பாடங்களை நடத்த 4084 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமித்துக் கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஷிஃப்ட்டையும் சேர்த்து 4084 சரிங்களா 4084 கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்துக் கொள்ள அரசு அனுமதித்து உள்ளது அதாவது அரசாணை வந்து நேற்று வெளியிட்டுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொன்னானே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் கேர்